பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இன்றைய காலையில் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தின் குடும்பங்களாக இருப்பது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும், ஆண்டவர் எப்படி நடத்துவார் என்பதை குறித்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். அது இருப்பது நல்லது. எல்லாவற்றிலும் தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் நிறைவேறணும். அதுதான் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு ஆவியானவருடைய சத்தத்தை நம்ம கேட்போம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 11:3, பிரித்த சேதனம் இல்லாத மனுஷனிடத்தில் நீர் போய் அவர்களுடைய போஜனம் பண்ணினீர் என்று அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். இவங்க தேவ பிள்ளைங்க தான், ஆனால் தேவ ஊழியர்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதம் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாவி பெற்ற தேவ பிள்ளைகள் தான், ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை முன்வைத்து அதை நிமித்த வாக்குவாதம். எந்த பிரச்சனை? இந்த 10 முழுவதும் கொர்நிலையின் வீட்டின் எழுப்புதலை குறித்து உங்களுக்கு தெரியும். கொர்நிலை அவர் ஒரு யூதர் அல்லாத புறஜாதியார். அவர்கள் வீட்டுக்குள்ளே தேவன் கொண்டு போய் பேதுருவை வைத்து ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டத்தை நடத்தி அநேகர் அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் பெற்று அவர்களோடு உட்கார்ந்து உணவருந்தி தங்கி மகிமையான ஊழியத்தை செய்தார். இந்த தகவல் மேலிடத்திற்கு, மேல் மட்டத்திற்கு போன போது அங்கு மற்ற அப்போஸ்தலர் எல்லாம் அவரோடு கூட வாக்குவாதம் பண்ணுறாங்க. இது ஒரு பிரச்சனை. ஆவிக்குரிய உலகத்தில் நீங்களும் நான் வாழும்போது சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். ஆனால் அந்த பிரச்சனைகளின் நடுவே நம்ம எப்படி நடக்கணும், அது ரொம்ப முக்கியம் அல்லவா? இதற்கு பேதுரு நமக்கு ரொம்ப நல்ல உதாரணம். 11:4 நான் வாசிக்கிறேன். அதற்கு பேதுரு காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி, நான் யோப்பா பட்டணத்தில் ஜபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான சிருஷ்டி அடைந்தேன். அங்கிருந்து ஆரம்பிக்கிறார். காரியத்தை முதலிலிருந்து வரிசையாய் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். அப்போ இவையெல்லாம் கேட்டபோது கர்த்துடைய பிள்ளைகளே, 17 நான் வாசிக்கிறேன். அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கும் தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணி இருக்கும்போது தேவனை தடுக்கிறதுக்கு நாம் எம்மாத்திரம் என்று அவர்கள் 18 கீழே தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்குவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது. அப்போ வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் நடந்ததை தெளிவாக ஆரம்பத்திலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் உங்கள் மனைவியினிடத்தில், மனைவி கணவனிடத்தில், பிள்ளைகள் அப்பா அம்மா இடத்துல நீங்கள் டீட்டெயிலாக பேசணும். விவரமாக எடுத்து சொல்லும்போது அங்கு தேவனுடைய வல்லமை விளங்கும். பிரியமானவர்களே, அதான் ரொம்ப முக்கியம். எப்படி ஆண்டவர் என்னோடு பேசினார், யோப்பா பட்டணத்தில் அந்த தோல் பதனிடுகிற அந்த அவருடைய வீட்டில் தங்கியிருந்த போது எப்படி ஞான திருஷ்டி அடைந்தேன், தேவ சத்தம் என்ன கேட்டுச்சு, எப்படி என்னை வந்து கதவை தட்டி கூட்டி கொண்டு போனார்கள், இதெல்லாம் சொல்கிறாரு. விவரமாய் சொல்ல 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 உறஜாதியாரையும் கத்தர் அபிஷேகிக்கிறார் அல்லவா. அப்போ நம்ம ஆண்டவருடைய கிரியை தடுக்கக்கூடாது என்று அவங்க எல்லாரும் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்து அந்த கன்ஃபியூஷனை தூக்கி எறிஞ்சிட்டு அங்கே ஒரு பெரிய சமாதானம் ஏற்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, என்ன பிரச்சனையானாலும் ஒருவரோடு ஒருவர் மனம் திறந்து பேசி அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட, உடனே முடிவு கட்ட முற்றுப்புள்ளி வைக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருங்க. இதற்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். சரியா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அவ்வப்போது இப்படிப்பட்ட போராட்டங்கள் எங்கள் குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தில், தொழிலில், வேலை செய்கிற இடங்களில் வரும்போது அவைகளை எப்படி நாங்கள் சமாளிக்கணும், எப்படி அவைகளை கொண்டு போக வேண்டும் என்கின்ற கிருபையின் ஆண்டவரே, அந்த தேவனுடைய ஞானத்தை ஆவியானவரை நீங்கள் தான் பார்த்து தர முடியும். இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. குடும்பத்தை எப்படி நடத்துவது, பிள்ளைகளை, புருஷனை, கணவனை, மற்றவர்களை, ஆண்டவரே சகோதர சகோதரிகளை, குடும்பத்தாரை எல்லாரையும் எப்படி அனுசரித்து கொண்டு போகிறது என்கின்ற விசேஷித்த ஞானத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து
உன்னுடைய பிள்ளைகளை இந்த நாள் முழுவதும் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நீ நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப சந்தோஷம் செய்தி உங்களோடு பேசினது அல்லவா. நீங்கள் உங்களுக்கு அறிமுகமான மற்றவங்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299549363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.